நம்ம கனெக்டிங் நேர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் ஜிபி முத்து இப்போ ஆட்டத்தில் கவனம் செலுத்துறாரோ இல்லையோ, வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது தான் முழு கவனத்தோடு இருக்காரு. நேற்றுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து ஹவுஸ்மேஸ்ட்டை நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார். பஸ்ஸரை அழுத்திடுங்க, என்னை வெளில அனுப்பிடுங்க, இன்னும் 9 நாட்கள் தான் இருப்பேன், 8 நாட்கள் தான் இருப்பேன் அப்படின்னு கேமரா முன்னாடிலாம் சொல்லி பெரிய அட்டூரியம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அவரை கன்க்ளூஷன் ரூமுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஜிபி முத்து மனசு மாறவே இல்லை. அங்கேயுமே கதறியால ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும், இன்னொரு 3-4 நாட்கள் தான் இருப்பேன், என்னால் அதுக்கு மேலாம் பார்க்க முடியாது, என் குழந்தைங்களை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அங்கேயும் அவரு அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் இதே மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னா சைக்காட்டிஸ்ட்டை கூட்டி வந்து செக் பண்ற அளவுக்கு கண்டிப்பாக போகும். ஒருவேளை அவங்க செக் பண்ணி ஜிபி முத்து நார்மலாக இல்லை, அவர் வந்து ஹோம் சிக்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவரால் கேமை தொடர முடியாது. ஜிபி முத்துவ கன்க்ளூஷன் ரூமுக்கு வர சொல்லி அங்கிருந்து பாத்தீங்கன்னா கண்ணை கட்டி இவரை வெளியே கூட்டி போய் விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இவர் இதே மாதிரி பண்ணாரு அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸும் இவர் மேல வந்துடும், மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுருவாங்க. மேலும் இந்த ஒரு பிக் பாஸ் நார்மல் பிக் பாஸ் மாதிரி ஆகிரும் அப்படின்னு பிபி டீம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பா இது நடக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இவர் போகாம இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீசனை முழுக்க முழுக்க எல்லாரும் உட்காந்து பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். அந்த ஒரு காரணத்தினாலுமே பாத்தீங்கன்னா இவரை இழக்கிறதுக்கு பிபி டீம் விரும்பாது. மேபி ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு புது வழி யோசிச்சு கூட பாத்தீங்கன்னா அவரை உள்ள தங்க வைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவரை கன்க்ளூஷன் ரூம்ல வர சொல்லி அங்க அவங்க ஃபேமிலியோட வாய்ஸ் நோட் மட்டும் போடுற மாதிரியான சில வேலைகள் கூட பாத்தீங்கன்னா அங்க நடக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஜிபி முத்துவை வீட்டுக்குள்ள வைப்பாங்களா அப்படிங்கிறது பிபி டீம் தான் முடிவு பண்ணணும். ஆனா இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு தெரியுங்களா? ஜிபி முத்துவோட ஃபேன்ஸ் தான். அவருக்கு வெளியில மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினர் ஆவாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவரு இப்படி பண்றது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் அழைச்சிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெளியில ஜிபி முத்துவோட பேரு லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல் கோலாருக்கும் தனலட்சுமிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கப்ப தனலட்சுமி என்னப்பா இப்படி பேசுது, ஒரு பொண்ணா இருந்து இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு ஜிபி முத்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரமன்ட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜிபி முத்து சொல்றாரு, என் பொண்ணெல்லாம் நான் வந்து கரரா வளர்த்துருக்கேன், இது மாதிரிலாம் ஏதாவது பேசினானா செருப்பாலே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. உடனே விக்ரமன் பாத்தீங்கன்னா உங்க பொண்ணாவே இருந்தாலும் அப்படிலாம் அடிக்க கூடாதுன்னு, காலம்லாம் ரொம்பவே மாறிடுச்சு, நீங்களும் முன்னேறி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உடனே ஜிபி முத்து பாத்தீங்கன்னா என்ன, என் பொண்ணா இருந்தா தப்பு பண்ணா தப்பு தான், பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அடிச்சுதான் வளர்ப்போம், நீங்க எங்க ஊர் சைடு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. ஜிபி முத்துவோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு அளிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இவர் என்னப்பா முற்போக்கா இல்லாமல் இந்த மாதிரி பழைய காலத்தில் இருக்க மாதிரியே இருக்காரு அப்படின்னு எதிர்ப்பும் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா கமல் சார் எபிசோடில் ஒரு மிகப்பெரிய அளவில் சூடு பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.